அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது விவசாயம் நடந்துகிட்ருக்கிற ஒரு புன்சை நிலத்தை பற்றி தான். வாங்க நம்ம நிலத்துக்குள்ளே போகலாம். இந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் வற்றாத கிணறு, எந்த காலத்துலேயும் வந்து வற்றாத ஒரு கிணறு, இலவச மின்சாரம் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு புன்சை நிலம். அது போக தற்சமயம் பார்த்திங்கன்னா எள், வேர்கடலை, நெல் இதெல்லாம் விளைஞ்சிட்ருக்கு. கொஞ்ச நிலம் சும்மாவும் இருக்குது. இந்த நிலத்துக்கு உரிமையாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உரிமையாளர் தான் வராரு. ஆவணங்கள்லாம் வந்து தெளிவாக வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காரு. இந்த நிலத்தோட அமைவிடம் அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுகளாக தான் இந்த இடம் இருக்குது. மேல்மருவத்தூரில் இருந்து 12வது கிலோமீட்டர், அதாவது வந்தவாசி போகிற ரோட்டில் 12வது கிலோமீட்டரில் இந்த நிலம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மேல்மருவத்தூர் டு வந்தவாசி, உத்தரமேரூர் டு திண்டிவனம், இந்த 4 ஊர்களுடைய சாலைகளை இணையக்கூடிய கீழ் கொடுங்கானல்லூர் அப்படிங்கிற இடத்துலேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இந்த நிலத்துக்கு விலை அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா ஒரு சென்ட் வந்து 15,000 நிர்ணயிச்சிருக்காங்க. மொத்தம் வந்து 12 ஏக்கர் இருக்குது. விலையை வந்து பேசிக்கலாம், அதை நெகோஷியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த 4 ரோட்டு பக்கத்தில் வந்து ஒரு சென்ட் வந்து 15,000 அப்படிங்கிறது வந்து ஒரு அபூர்வமான ஒரு விலை தான். ஏன்னா இதிலிருந்து இன்னொரு 500 மீட்டர் தள்ளி உள்ளே போனாலே அங்கேயே வந்து லட்சங்களில் வந்து இடங்களை போயிட்டுருக்கு. பட் இவங்க வந்து இந்த விலையில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான் நமக்கு கிடைக்கிது. விருப்பப்படுறவங்க இதை பயன்படுத்திக்காங்க. இந்த நிலத்தை பற்றி கூடுதல் தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்றேன். அந்த நம்பரில் ஒரு முகவரோட நம்பர் தான். அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி பேசிவிட்டு நேராக போய் இடத்தை போய் பாருங்கள். ஆவணங்களை வாங்கி தெளிவாக செக் பண்ணிவிட்டு நல்ல முறையில் பேசி முடிங்க. ஒருவேளை டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இல்லை அப்படின்னா இந்த நிலம் வந்து விற்பனையாயிருச்சின்னு அர்த்தம். அடுத்த ஒரு இடம் உங்களுக்காக விரைவில் காத்திருக்கு. நன்றி, வணக்கம்.